రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుద యుగ్మరుత్వ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతా పితావ తయస్తనయా విభూతి సర్వం ఇత్యేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులవృత్తేరువకులాభిరామం శ్రీమత్ తదంగ్రీగణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరశ్చ మహదాహ్వయ భట్టరాద శ్రీభక్తి సాద కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు వరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీ శతకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్ సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం తిరువడి దినాడెన్నం తెంకురుహూరెండ్రుం మరువిణియ వన్పొరుణలెన్నం అరుమరేహలందాది செய்தான் அடியே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் மண்குருஹூர் வேணும் இனத்தார எல்லா திரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த ஜடகோபன் பாதங்கள் யாமுடையப்பற்று இறைந்து பெறும் கீர்த்தி ராமானுஜமுனி தன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் வாய்ந்த பெறும் சீரான சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராது உள்ளம் பெற வாந்திகழும் சோலை முதலரங்கர் வன்புகழ் மேல் ஆந்த தமிழ் மறைகளாயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் நிக்க விரை நிலையும் மெய்யாம் உயர்நிலையும் நக்கக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாகி நிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திர வம்சயதிராதத்தீந்து தத்வேதித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச க்ளுப்த சதசித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிஹிர சூர்யுக்த சாரக்ரமாத் வியாகுருவன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య శృతం వర్ణ్యం శతకోపసూక్తే సహస్ర సత్సంఖ్యక భాష్యకారం శతాది నామానమహం ప్రపద్యే. ఎంబెరువాన్ శ్రీమన్ నారాయణనానవన్ పరమ ప్రాప్యనాగ ఇరుకకూడియవన్ ఎంబదై திருவாய்மொழியிலே சொல்லிக் கொண்டு வரும்போது எம்பெருமான் பரமபோக்யன் என்பதை ஊனில் வாழ்வீரே என்கிற திருவாய்மொழியிலே சொல்லுகிறார். இரண்டாம்பத்து மூணாம் திருவாய்மொழியிலே ஊனில் வாழ்வீரே நல்லைப்போ உன்னை பெற்று என்று ஆரம்பித்து எம்பெருமான் எத்தனை இனியனாக எத்தனை மதுரனாக எத்தனை போக்யனாக இருக்கிறான் என்பதை சொல்றார். மில சர்வாஸ்வாதத்துவம் அப்படின்னு இதனுடைய குணத்தை சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். சர்வாஸ்வாதம் அப்படின்னா எல்லா விதமான ஆஸ்வாதமும் எம்பெருமான் தான். ஏன்னா தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்தே அப்படின்னு தேனு பாலு நெய் கண்ணல் அமுது இப்படியாக யோகத்திலே பிரசித்தமான மதுரமான பதார்த்தங்கள்லாம் எது எது இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சாலும் பகவான் அளவு போக்கியமாக இருக்காது. அத்தனை இனியனாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன் அப்படிங்கறதை ஆழ்வார் தான் அனுபவித்த பிரகாரத்திலேயே இங்கே பாசுரங்களில் நமக்கு சொல்லித்தருகிறார். சொல்லித்தருகிறார் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா நமக்கு அந்த மாதிரி எல்லாம் பகவான் அனுபவிக்க தெரியாது. பகவத் அனுபவம் அப்படிங்கறது நமக்கு ஓரளவு உண்டுனா கூட அதிலே மூழ்கி கிடந்து அதை ஆச்சரியமாக அனுபவிக்கணும். அத அந்த அனுபவம் அதாவது அந்த அனுபவ ரசம் இருக்கோ அது மறக்க முடியாத அளவு இருக்கணும் முதலானதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆழ்வார்கள் அருளி செய்யும் போதுதான் நமக்கு அந்த விஷயம் புரியும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி கிட்டத்தட்ட நம்மளாலும் அனுபவிக்க முடியும் என்கிற நிலையில இருக்கு. அப்போ ஆழ்வார் இன்னொரு இடத்துல சொல்ற கையார் சக்கரத்து என் பெருமாளிக்கத்தை
நான் எம்பெருமானே பொன்னே மணியே அப்படி எல்லாம் கூப்பிடுகிறேன். பொன்னே மணியே அப்படின்னா பொண்ணு மணி எல்லாம் எப்படியாக நமக்கு உயர்ந்த வஸ்துவாக, நமக்கு பிடித்த வஸ்துவாக, நம்ம இழக்க முடியாத வஸ்துவாக இருக்கோ அந்த மாதிரி பகவத் அனுபவம் இழக்க முடியாத இருக்கிறது அப்படின்னு அங்க சொல்ற. நான் அப்படிலாம் கூட்டேனே சரியா இல்லையா என்று ஒரு நிரூபணம் பண்ற அங்க. அந்த மாதிரியாக எம்பெருமான் பரம போக்யன் அப்படிங்கறது சொல்லிக் கொண்டு வரும்போது இரண்டாவது பாட்டுல சொல்ற, நீ செய்த உபகாரங்கள் நிறைய இருக்கு, என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அத்தா நீ செய்தன அறியேன் அறியேனே, எத்தனை உபகாரங்கள் நீ என் பக்கம் செய்திருக்க, பல உபகாரங்கள் எனக்கு பண்ணி, அந்த உபகாரங்களுடைய ஒரு முடிவு என்னங்கிறத கணக்கு பண்ண முடியாத அளவு உபகாரம் பண்ணி அனுகிரகம் பண்ணியிருக்கிறாய் அப்படின்னு சொன்னார். இப்போ மூணாவது பாசுரம், இந்த மூணாவது பாசுரத்துல பிள்ளான் வந்து ஒரே வரியில வியாக்கியானம் சாதிக்கிறார். ஒரு ஒரு வரிதான், ஒரே வரி. தந்திரத்தில் எம்பெருமான் செய்தருளின நன்மைகளை பேசுகிறார் அப்படின்னு வியாக்கியம். எம்பெருமான் என்ன உபகாரம் பண்ணாரோ அதை சொல்றார் அப்படின்னா, எம்பெருமான் பண்ண உபகாரத்தை விஸ்தாரமா போன பாட்டிலேயே சொல்றார். என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய் அப்படின்னு ஆரம்பித்து பிள்ளானும் அங்க வியாக்கியானத்துல, ஒருவன் தான் தனக்கு செய்யும் நன்மையும், மாதா புத்திரனுக்கு செய்யும் நன்மையும், பிதா புத்திரனுக்கு செய்யும் நன்மையையும், ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு செய்யும் நன்மையையும் நீ செய்தருளினாய். இன்னும் அடியேந்திரத்து நீ செய்தருளினவற்றிற்கு ஒரு முடிவு காண்கிறேன் என்கிறார். ஒரு அம்மா செய்யற உபகாரம், அப்பா செய்யற உபகாரம், ஆச்சாரியன் செய்யற உபகாரம், ஒருவன் தானே தனக்கு செய்யற உபகாரம், இது எல்லாத்துக்கும் மேல இருக்கு. இது எல்லாத்தையும் நீ பண்ணுகிறாய், நீ செய்யற உபகாரத்துக்கு ஒரு முடிவு கிடையாது அப்படின்னு சொன்னார். இப்போ அதுல விசேஷமா ஒரு உபகாரத்தை சொல்ல போற, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உபகாரம், பகவான் நமக்கு செய்திருக்கிற உபகாரம், அதை சொல்லக்கூடிய பாசுரம் இந்த மூணாவது பாசுரம். அரியா காலத்துள்ளு அடிமைக்கு அன்பு செய்வித்து, அரியா மாமாயத்து அடியேனை வைத்தாயால், அறியாமை குரலாய் நிலம் மாவலி மூவடி என்று, அறியாமை வஞ்சித்தாய் எனதாவியுள் கலந்தே என்பதாக பாசுரம். ஒரு சமயம் பெருமாள் வாமனாவதாரம் எடுத்தார். மிக சிறிய ரூபத்திலே எழுந்துள்ளும் போது பல பேருக்கும் இவர் ஈஸ்வரன் என்று தெரியாதபடி வந்து மகாபலியிடம் சென்றார். அங்கே போய் யாச்சனம் செய்து நின்றார். நிலம் மாவலி மூவடி என்று கேட்டாராம். மூவடி நிலம் எனக்கு வேணும் மாவலி என்று அங்கே அவனை வஞ்சித்து, அவன் மனசை வஞ்சித்து இருந்தாய். அந்த எம்பெருமானே, நீ என்னுடைய அறிவுக்கு விரோதியான மகா பிரகிருத்தியிலே மூழ்கி இருக்கிற அடியேனை, நான் அறியமாட்டாத சிறு காலத்திலேயே உன் கைங்கரியத்திலே ஸ்நேகம் வரும்படியாக பண்ணி வைத்தாள். இந்த உபகாரம் மகா உபகாரமாக ஆயிற்று என்பதாக இதுக்கு அர்த்தம். இதுல இந்த முதல் வரி ரொம்ப முக்கியம். அரியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்து, எம்பெருமான் செய்த எத்தனை உபகாரங்கள் இருந்தாலும் சரி, முதலே பார்த்தோம் எம்பெருமான் செய்த உபகாரங்கள் எல்லாம் கணக்கிட முடியாது. ஆனா அதுல ரொம்ப முக்கியமான உபகாரம், நமக்கு தெரியாத காலத்திலேயே எம்பெருமான் கிட்ட கைங்கரியம் பண்றதுல ஒரு பிரீத்தியை நமக்கு உண்டாக்கி கொடுத்தா. பெரிய அளவுல வேதாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு, திருவாய்மொழி எல்லாம் படிச்சு, வேதாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு, கைங்கரிய யோக்கியனாக நாம் நம்மளை ஆக்கி கொண்டு அதுக்கப்புறம் எம்பெருமான் கிட்ட போய் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு இருக்கச்ச, எம்பெருமான் நமக்கு பண்ண பெரிய உபகாரம் என்ன கேட்டா, அதெல்லாம் இருக்கட்டும், சின்ன வயசுலேயே முதல்லயே கைங்கரியத்தில் ஒரு விஷயம் உண்டாக்கிட்டான். சின்ன வயசுலேயே குழந்தைகள் கோயில்ல குறுக்கும் நிற்கும், இந்த பக்கம் அந்த பக்கம் போவதும், கோஷ்டியில கலந்து கொள்வதும், சாபனம் வீசுதல், கொடை போடுதல் முதலான சின்ன கைங்கரியங்களில் ஈடுபடுவதும்,
இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பாசுரம் தான் நமக்கு ஞாபகம் வரும். நாமளே கூட நல்லா படிச்சு முடிச்சு விஷயங்கள்லாம் தெரிஞ்சின்றப்பறம் அதுக்கப்புறம் இதுவா பகவான் கிட்ட ஈடுபடலாம் அப்படின்னா அது நமக்கு சஷ்டய திருப்பூர்த்தி ஆகணும் இல்ல சதாபிஷேகம் ஆகணும்னு ஆயிடும். எனக்கிட்ட அது வரைக்கும் வேற விஷயத்துல ஈடுபட்டுண்டு, அப்படி ஆனாலும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஆயிடும். ஆனால் நமக்கும் பாகவத சம்பந்தத்தை சின்ன வயசுலேயே கொடுத்து ஒரு நல்ல குடும்பத்துல பிறக்க வைத்து பாகவத சம்சர்க்கத்தை குடும்பத்தோடையும் ஏற்படுத்தி பாகவத சம்சர்க்கத்தை வெளியிலேயும் ஏற்படுத்தி கோயில்களிலும் சரி ஆண்களிலும் சரி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும். ஆத்துலதான் பெருமாளுக்கு விளக்க ஏற்றி சேவிச்சு சஹஸ்ரநாமம் சொல்லி ஸ்தோத்திரபாடம் சொல்லி கைங்கரியம் பண்ணி உகக்கும்படியாக ஒரு ஏற்பாடை நீ பண்ணியிருக்க. சின்ன வயசுலேயே குழந்தைக்கு சீமான் வேங்கடநாதரை சொல்லிக் கொடுத்து ஞானானந்த மயந்தேவன் சொல்லிக் கொடுத்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்படி பண்ணும்போது அறியா காலத்துள்ளே அறிவைத்தன் நன்றி செய்வித்து அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாத காலத்திலேயே பகவத் கைங்கரியத்தில் அந்த குழந்தைக்கு ஈடுபாடு உண்டாகும்படி பண்ற. இது அம்மா அப்பா பண்றாங்கிறது இல்ல, எம்பெருமான் பண்ற பெரிய உபகாரம். எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். உபநயனம் ஆனப்புறம் தான் வேதாத்தியனம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி வேதாத்தியனம் பண்ணக்கூடாது. சமாச்சியனம் ஆனப்புறம் தான் வேதாந்த காலக்ஷேபம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி வேதாந்த காலக்ஷேபம் பண்ணக்கூடாது. அதே மாதிரியாக உபநயனம் ஆனப்புறம் வேதாத்தியனம் பண்ணி சமாசிரேனம் ஆனப்புறம் வேதாந்த காலக்ஷேபம் பண்ணி அப்புறம் பரண்யாசம் ஆனப்புறம் தான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு இருந்தா சின்ன வயசுல யாரும் பேச்சு மூச்சு ஒன்னும் பேசக்கூடாது, கோயில் கிட்ட வரக்கூடாது, ஸ்தோத்திரபாடம் சொல்லக்கூடாது, சத்திரங்கள் சாமரங்கள் அதெல்லாம் எதுவும் போடக்கூடாது, தீபத்தி எல்லாம் பிடிக்கக்கூடாது, பெருமாள் வேலை பண்ணக்கூடாது, எல்லாம் வெறுமை தள்ளி நிக்கணும், எல்லாம் அப்புறம் தான் அதுக்கு முன்னாடி பேசக்கூடாது அப்படின்னு இருந்தால் யாருமே கிட்ட வர முடியாது. ஏன்னா சம்சாரத்துல போயிடுவா. ஆனா பெருமாள் பண்ண ஏற்பாடு என்னன்னு கேட்டா அறியா காலத்துள்ளே ஒண்ணு தெரியாம இருக்கும் போதே நமக்கு இதை தெரிய வச்சுடுறான். அடிமைக்கண் எம்பெருமானுடைய கைங்கரியத்துல அன்பு செய்து பிரேமம் உண்டாக்கும்படி பண்ணிடுறான். சின்ன வயசுலேருந்தே அது ரொம்ப பிடிச்சு போய் ஒன்னும் பிஞ்சு குழந்தைக்கு மனசுல பற்றுனா அதுக்கப்புறம் அதோட வேதாத்தியனம் பண்ணும் இல்ல வேற சாஸ்திரங்கள் வேற பாடங்கள்லாம் ஏதாவது படிக்கும், சாஸ்திராத்தியனம் பண்ணும் இல்ல அது இல்லாம வேற பாடங்கள்லாம் ஏதாவது படிக்கும், குடும்பத்துல இருக்கும் கல்யாணம் பண்ணிக்கும் எல்லாம் பண்ணாலும் அந்த பகவான் கிட்ட இருக்கிற பிரேமம் சின்ன வயசுல விதைத்த அந்த பிரேமமானது அது கடைசி வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டு இருக்குமா. ஆக எனக்கு இப்படி ஒரு சாஸ்திர ரீதியான ஒரு ஏற்பாடு பண்ணி மாத்திரம் இல்ல, ஏதோ இந்த பாகவத சம்சர் நல்ல குடும்பத்திலே பிறந்து வச்சு பாகவத சம்சர்க்கத்தை கொடுத்து ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுத்து படிக்கிறதுக்கு சோத வார்த்தைலாம் கொடுத்து பக்கத்துல கோயிலோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து ஆத்திலையும் பகவத் சன்னிதியை கொடுத்து இத்தனையும் பண்ணி நான் விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இத்தனை உபகாரம் பண்ணி அன்பு செய்து கைங்கரியத்தில் ருசியை உண்டாக்கி கொடுத்துட்டேன். இது பெரிய உபகாரம். இந்த உபகாரத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்னு அழகாக சொல்றார் சாக்கர சுவாமி சாதிக்கிறார். இந்த உபகார அதிசயம் உன்னாலும் பரிச்சேதிக்க முடியாது என்று கருத்து. இந்த உபகாரம் இருக்கே நீ பண்ண இந்த உபகாரம் இருக்கே இது எந்த அளவு பெரிய உபகாரம் அப்படிங்கறத என்னால வாய்விட்டு சொல்ல முடியாது. என்னால சொல்ல முடியாது மாத்தம் இல்ல, உன்னாலையும் சொல்ல முடியாதுங்கிறார் பெருமாள் கிட்ட. அப்படி தாற்பயம் இல்ல. ஏன்னா ஏதோ உபகாரத்திலே நமக்கு தெரியும் சின்ன உபகாரம் பெரிய உபகாரம் அப்படிங்கலாம் இருக்கு. இது பெரிய உபகாரம், இது ரொம்ப பெரிய உபகாரம். இதுனா பெரிய உபகாரம் நிறைய பைசா கொடுக்கறாருன்னு அர்த்தம் இல்ல. ஒரு நல்ல காலத்திலே செய்த உபகாரம், தேவையான சமயத்திலே செய்த உபகாரம், அதெல்லாம் பெரிய உபகாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி சின்ன வயசுலேயே இந்த ருச்சி உண்டாக்கி பண்ணின உபகாரம் என்னன்னு கேட்டா இதனுடைய ஒரு தொடர்ச்சி பின்னாடி நமக்கு வாழ்நாள் முழுக்க இருந்து இவனை மோட்சம் வரைக்கும் கொண்டு வர்றது. ஏன்னா அந்த ருச்சி பகவான் கிட்ட கைங்கரியத்துல ஒரு ருச்சியை உண்டாக்கி கொடுத்துட்டு அப்படின்னாலே இல்லன்னா என்ன ஆகும் கேட்டானா, சாஸ்திரம் படிச்சுதான் கைங்கரியத்துல ருச்சியை தெரிஞ்சுக்கணும்னா அப்போ பல பேருக்கு அது தெரியறதே கிடையாது. மோட்சம் அப்படின்னா மோட்சத்தை கைங்கரியமானும் ஒத்துக்கிறது இல்லை யாருமே. நம்ம சித்தாத்வைத சம்பிரதாயத்தில் ஒத்துருக்கோமே தவிர நிறைய பேர் என்ன கேக்குறா, கைங்கரியம் அப்படின்னா தாசனா இருந்து பண்றது தானே, தாசன்னா அடிமைந்தானே அர்த்தம். அப்போ இன்னொருத்தருக்கு அடிமையா இருந்தா அது என்ன மோட்சம் அப்படின்னு கேக்குறாவா. மோட்சம்னா அடிமைத்தனத்திலிருந்து விடுபடணும். நீ போய் எம்பெருமானுக்கு தாசனாக இருந்து கைங்கரியம் பண்றேன் அப்படின்னா அது போய் என்ன மோட்சம் அப்படின்னு கேள்வி கேட்கிறா. இது சாஸ்திரம் படிச்சதுனால வந்த ஒரு கேள்வி. ஆனால் இந்த கேள்வி கேட்காம சின்ன வயசுலேயே கைங்கரியங்கள் புரிஞ்சு விடுத்தோம்னா அதுல ஒரு ருச்சி வந்தாச்சு அப்படின்னா அப்புறம் இந்த கேள்வி வராது. ஆஹா இதுதானே நமக்கு வேண்டியது, இதுதானே உத்தேசம், இதுதானே போக்கியம், இந்த கைங்கரியம் தானே நம்ம சொரூபத்துக்கு ஏற்றது அப்படிங்கறது புரியும்.
சுவாமி ராமானுஜரும் சுவாமி வேதாந்த தேசிகனும் சொல்ற நீங்க கேக்குற கேள்வியே தப்பு, அப்படி எல்லாம் வராது. ஏன்னு கேட்டானா, அடிமை அப்படின்னாலே துக்கம் அப்படின்னு சொல்றங்கோ, அப்படி கிடையாது. சில பேருக்கு சில வகுத்த விஷயத்துல அடிமைங்கிறது துக்கம் கிடையாது, வகுக்காத விஷயத்துல அடிமைதான் துக்கம். சாஸ்திரமே சொல்றது, அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணு, அப்பா அம்மாவுக்கு சுசூஷம் பண்ணு, அப்பாவுக்கு சுசூஷம் பண்ணு, அப்படி எல்லாம் சொல்றது, இதெல்லாம் சாஸ்திரம். அது எல்லாம் துக்கம் அப்படின்னா நான் அடிமை இருக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? சிலது சாஸ்திர விஷயமா இருக்கு, சிலது நம்ம கர்மாதீன விஷயமாக நமக்கு கிடைக்கிறது. சில பேருக்கு நம்ம கைங்கறி ஆபீஸ்ல இருக்கிற எஜமானனுக்கு நம்ம தாசனா இருந்து சுசூஷம் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னா நம்ம தலையெழுத்து, அது மூலமா தான் நமக்கு ஜீவனம். ஆனா நம்ம கர்மாதீனமாக அது நமக்கு வருது. சிலது சாஸ்திராதீனமாக வரைச்ச, சிலது கர்மாதீனமாக வரைச்ச, சிலது போகாதீனமாக வரைச்ச, சிலது என்ன ஆகும் கேட்டானா, சுரூப பிரயுக்தமாக இருக்கு பகவானுக்கு நாம் தாசன். சொன்னாலும் சொல்லாட்டாலும் தாசன் தான், நீ ஒத்துண்டாலும் ஒத்துக்காட்டாலும் தாசன் தான். ஏன்னா அவன் தானே எல்லாத்தையும் கொடுக்கற. அதனால சின்ன வயசுலயே இந்த கைங்கரியத்துல ருச்சி வச்சபடினால இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் பிறக்காது. அது என்ன கைங்கரியும் கைங்கரன் எல்லாரும் ஓடுறங்களே நீங்கெல்லாம் அப்படி என்ன இருக்குங்கிறான். பிறர்கள்லாம் கேட்கறது அடியேனே நேரம் கேட்டிருக்கேன். நம்ம கோயில கைங்கரியும் கைங்கரியும்னு ஓடுறாங்களே, என்ன இருக்கு அந்த கைங்கரியத்துல அப்படி அப்படின்னு கேக்குறான். ஏன் புரியல அப்படின்னா, அரியா காலத்துள்ளே எந்திரமான வாழ்க்கை அந்தாதி அந்த ஒரு அனுகிரகத்தை பண்ணல நமக்கு பண்ணிருக்கான். அரியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்து, அதனால வேதாத்தியனம் பண்ணவனா இருந்தா கூட நான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு அந்த சின்ன வயசுல போட்ட ஒரு விதையினுடைய பலனா, வேதாத்தியனம் நான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றேன் வேதபாரணம் பண்றேன் அப்படின்வான், இல்ல சாஸ்திரா தேனம் பண்ணுவோம் நான் பெருமாளுக்கு இந்த கைங்கரியம் பண்றேன் அப்படின்வான், இல்ல நல்ல பணக்காரன் ஆர்வம் நான் என்னுடைய பணத்தை எல்லாம் பெருமாள் விஷயத்திலே நான் செலவழிக்கிறேன் அந்த கைங்கரிய நான் பண்றேன் அப்படின்னு. சின்ன வயசுல அந்த கைங்கரிய ருச்சி வந்தவருடைய பலனாக இதெல்லாம் நடக்கிறது. இந்த ஒரு பெரிய உபகாரம் சொல்லி முக உபகாரம் இது, நம்ம வாழ்வையே புரட்டி போட்ட உபகாரம். சம்சாரத்துல இத்தனை ஜென்மம் எடுத்து 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 பாழாய் போய் கருகிற இந்த ஜென்மத்துல பகவான் செய்த இந்த ஒரு சின்ன உபகாரத்தினாலே மோட்ச பரியந்தமா போய் இனி ஜென்மம் இல்லாமல் சீவை குண்டத்திலே நித்திரை கைங்கரியம் பண்ணும்படியாக பிராப்தமாகும். அந்த ஒரு உபகாரத்தை நம்ம வாயால சொல்ல முடியாது. இந்த ஒரு உபகார அதிசயம், இது எப்படிப்பட்ட பெரிய உபகாரம் பகவானாலையும் சொல்ல முடியாது அப்படிங்கிற, அரியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்து அறியா மாமாயத்து அடியனை வைத்தாயால், அறியா மாமாயத்து அடியனை நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, அறியா மாமாய எப்படி இருக்கேன், அறியா மாமாயத்து அடியன் அதாவது ஞானத்துக்கு விரோதியான பிரகிருதி சம்சர்க்கத்திலே நான் இருக்கேன். இந்த பிரகிருத்தில இந்த சரீரத்துல இருந்துட்டு இதுல பால்யத்துக்கான ஒரு போகங்களை எல்லாம் விளையாட்டு முதலானதெல்லாம் அனுபவிச்சுண்டு, யௌவனம் வரும்போது ஒரு யௌவனத்துக்கான போகங்கள் எல்லாம் மொத்தத்தையும் அனுபவிச்சுண்டு, இப்படியே இருக்கும்போது இதுல ஞானம் வரத்துக்கான பிரசக்தி என்ன? இந்த போகங்கள்லாம் ஞானத்துக்கு எதிராக தானே இருக்கு. படிக்கிற குழந்தை நான் விளையாடுவேன் படிக்க வைக்கிறதுக்கு பட வேண்டியதா இருக்கு. எல்லாம் விளையாட்டுல தான் புத்தி போடுது. அது மாதிரி யௌவனத்துல இருக்கும் போதும் யௌவன விஷயங்கள்ல தான் பிராவண்யம் இருக்கு, அதுதான் ஒரு நோக்கு இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அறியா மாமாயத்து அடியன, இது ஒரு மாயம், இது ஒரு பிரகிருதியினுடைய ஒரு ஒரு என்ன கிட பலன். அப்ப அறிவுக்கு விரோதியா இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி சம்பந்தத்துல இருக்கக்கூடிய எனக்கு நீ என்ன உபகாரம் பண்ண அப்படின்னா, அறியா காலத்துள்ளே அறிவைக்கன், நான் இந்த அறிவுங்கிறது வரத்துக்கு முன்னாடியே சின்ன வயசுலேயே எனக்கு கைங்கரியத்துல ஒரு விஷயம் உண்டாக்கிட்டேன், அதுவும் எனக்கு உண்டாக்கினேன். இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லும்போது என்ன பண்ணணும் கேட்டா, அரியா மாமாயத்து அடியேனை அரியா காலத்துள்ளே அடிமைக்கண் அன்பு செய்வித்து வைத்தாயா அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு முக்கியமான ஐதிஹ்யம் ஒண்ணு வியாக்கியானங்கள்ல சொல்லியிருக்காரு. இந்த பாசுரத்துக்கு ரெண்டு அர்த்தம், முதல்ல ஆளவந்தார் முதலானவர்கள் அருளி செய்த அர்த்தம்னு ஒண்ணு, சுவாமி எம்பெருமானார் அருளி செய்த அர்த்தம்னு ஒண்ணு, ரெண்டு சொல்லியிருக்காரு. ஆளவந்தார் அருளி செய்த அர்த்தம் என்ன கேட்டா, அரியா காலத்துள்ளே அடிவைக்கன் அன்பு செய்விட்டு, எனக்கு தெரியாத சின்ன வயசிலேயே கைங்கரியத்தில் ஒரு விஷயம் உண்டாக்கினாய், அரியா மாமாயத்து அரியனை வைத்தாயால். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, என்ன இந்த பிரகிருதி சம்பந்தத்தை இட்டு கொடுத்து எனக்கு ஞான விரோதி ஒன்று பண்ணி எனக்கு இந்த போகங்கள்ல என்னை ஈடுபடும் பண்ணி வந்தித்தாய், நீ வஞ்சிக்கிறாய் அப்படிங்கறதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தத்தை முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள்லாம் சாதித்தார்களாம். ஆனால் சுவாமி எம்பெருமானார் இந்த அர்த்தம் இந்த பிரகரணத்துக்கு சேரல, இந்த இடத்துக்கு ஒட்டி போகல. ஏன்னா எம்பெருமான் பரம போக்யன் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் பரம உபகாரங்கள் எல்லாம் செய்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இது. இங்க போய் சின்ன வயசுல நீ எனக்கு உபகாரம் பண்ணிருந்தாலும் அதுக்கப்புறம் கைவிட்டுட்ட, என்ன அறியா மாமாயத்திலே பிரகிருதி சம்பந்தத்தை இட்டு
என்னை கைவிட்டுட்டாய் அப்படின்னு சொல்றது எம்பெருமான் செய்த உபகாரத்தை சொல்லக்கூடிய இடத்துல சேரல. உபகாரம் பண்ணாலும் கடைசி வரைக்கும் செய்யலையேன்னு ஒரு தோஷமாக போய் முடியாது. அதனால என்ன பண்ணணும் கேட்டா, அறியாமாமாயத்து அடியணைங்கிறத முதல்ல வச்சுக்கணும். நான் ஏதோ பிரகிருதி சம்பந்தத்துல ஞான விரோதியாக இருக்கக்கூடிய பிரகிருதி சம்பந்தத்துல இருக்கக்கூடிய என்னை நீ சின்ன வயசுலேயே கைங்கறிய ருசியை உண்டாக்கி நல்ல ஞானத்தை கொடுத்துருக்காய் அப்படின்னு அர்த்தம். அதனால இப்போ இப்படி இருக்கேன் நானு, ஆனா நல்ல வேலை நீ சின்ன வயசுலயே அந்த புத்தியை கொடுத்தபடினால நான் பொழைச்சேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, பகவான் அறியா காலத்துள்ளே நமக்கு தியானம் வரதுக்கு முன்னாடி இந்த கைங்கறி ருசியெல்லாம் நமக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம அதுகிட்ட போதுங்கிற பேச்சே இருக்காது. அது இன்னும் எத்தனையோ வருஷம் ஆகும். அது இந்த ஜென்மத்துல வந்தா விசேஷம், இல்லாட்டா வராமையும் போகணும், அப்படி ஆயிடும். அப்படி இல்லாமல் பிரகிருதி சம்பந்தத்தோடு இருந்து பிரகிருதியிலே திளைத்து இருக்கிற எனக்கு கூட ஒரு பலன் கிடைக்கும்படியாக சின்ன வயசுலேயே கைங்கறிகள் ருசியை உண்டாக்கினையே அப்படின்னு சொல்லி எம்பெருமான் செய்த மகா உபகாரத்தை சொல்லணும். போன பாசுரத்துல எம்பெருமான் செய்த உபகாரங்கள்லாம் கலக்கிட முடியாதுன்னு சொல்லி அம்மா செய்த உபகாரம் அப்பா செய்த உபகாரம் நிறைய சொன்ன. இந்த பாசுரத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு உபகாரத்தை அழகா எடுத்து சொல்ல, இந்த ஒரு உபகாரம் இருக்கோ இதுக்கே நான் வந்து முடிவு காண முடியாது என்ற அளவு சாதகமான உபகாரத்தை அதான் சொல்ற. சாஸ்திர சுவாமி சாதிக்கிற கீழ்பாட்டிலே உபகாராதிகளை எல்லாம் சாமானியன சொல்லி அவற்றிலே சாரதமமான உபகாரங்களை பிரீத்தி அதிசயத்தாலே விசேஷித்து பேசுகிறாரு. முன்பாட்டில் உபகாரங்களை எல்லாம் பொதுவா சொன்னார், இப்ப அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு உபகாரத்தை ஒண்ணு எடுத்து அது சாரதமமான உபகாரம், ரொம்ப ரொம்ப சாரமான ஒரு உபகாரம் அது, அதை திருப்பி சொல்றார். ஏன்னா பிரீத்தினாலே எல்லா உபகாரங்கள்லாம் கட்டும், இந்த உபகாரம் இருக்கு இதுக்கு நான் பதிலுக்கு என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிரீத்தினாலே விசேஷமாக சொல்றார் இந்த பாசுரத்திலே அப்படின்னு எம்பெருமானாருடைய நிர்வாகம். அது இந்த இடத்துக்கு சேரும்படியாக பொருந்தும்படியாக அழகாக அமைஞ்சிருக்கு. இப்ப பிள்ளான் என்ன பண்ணார் அப்படின்னா, சுவாமி எம்பெருமானாருடைய சாட்சா சிஷ்யரான அப்படினாலே தந்திரத்தில் எம்பெருமான் செய்தியுள்ள நன்மைகளை பேசுகிறார் அப்படின்னு நன்மையை தான் சொல்றார் இந்த பாட்டுல. நீ என்ன இப்படி அறியா மாமாயத்தில் வைத்தாய்ங்கிற சூழ்நிலைன்னு பிள்ளான் வந்து எம்பெருமானார் சொன்னதுதான் சொல்ற. திருவாராயப்படி மொத்தமும் ஸ்ரீபாஷ்யகாரர் மனசுல திருவுள்ளத்துல என்ன இருக்கோ அதை பிள்ளார் அப்படியே சாதிக்கிறார். அதனால அதை நாம அப்படியே எடுத்துக்கணும் மொத்தமே. அது மாத்திரம் இல்ல, இந்த திருவாராயிரப்படியே வந்து எம்பெருமானார் வந்து அதை தான் ஒரு தரம் பார்த்து அதுக்கப்புறம் அந்த பகவத்விஷய காலக்ஷேபத்துல வச்சிருக்காரு. எம்பெருமானுடைய எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யகாரர் அவர்கிட்டயே காலக்ஷேபம் பண்ணி திருவாய்மையில விசேஷ ஈடுபாட்டோடு இருந்து அவர் நியமனத்தாலே திருவாராயிரப்படி அருளி செய்து கடைசியில அவர் உகக்கும்படியாக அந்த கிரந்தத்தை சமர்ப்பித்து அவர் உகந்து ஸ்ரீபாஷ்யகாரர் அவர் காலக்ஷேபத்தில் இதை வச்சிருக்கார் அப்படின்னா அது எப்படிப்பட்ட கிரந்தமா இருக்கணும் அப்படின்னு பாக்கணும். அதனால அதுல சொல்ற அர்த்தங்கள் எல்லாம் விசேஷமான அர்த்தங்கள், அதுக்கு மேல அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு. ஏன்னா எம்பெருமானவர் உகந்த அர்த்தமான அப்படின்னா இதையே நாம் சொல்லணும் என்பதாக தெரிகிறது. ஆக பிள்ளை நாச்சியமா சாதிச்சார், அவர் செய்திருந்த உபகாரங்களை பேசுகிறார். அப்புறம் மூணாவது பாதத்திலையும் நாலாவது பாதத்திலையும் மகாபலி விற்த்தாந்தத்தை பேசுகிறார். மகாபலி கிட்ட வாமன விற்த்தாந்தம், அறியாமை குரலாய் நிலம் மாவலி மூவதி என்று அறியாமை வஞ்சித்தாய் என தாவியுள் கலந்தே. அறியாமை குரலாய், ஒருவரும் அறியாதபடி ஒரு குரலாக பாவன பெருமாளாக வந்தார். இவன் யாரு, இவன் ஈஸ்வரன் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதாம். சின்ன பையனாக அவர் வந்தபோது மகாபலி யாகத்துல அந்த யாகம் செய்து கொண்டிருந்த ரித்திகிகள் ஆன மகர்ஷிகள் எல்லாரும் இவர் யார் வரார், மகா தேஜஸ்வியா இருக்காரே, இவர் அக்னியா, இல்ல இவர் சூரியனா, இல்ல இவர் சனத்குமாரரா அப்படின்னு அவர்கள் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாளாம். சாட்சாத் சர்வேஸ்வரன் நாராயண் வரான் அப்படிங்கறது யாருக்கும் தெரியல. ஏன்னா யாச்சனம் பண்ணும்படியாக பிரம்மச்சாரி வேஷத்திலே அழகா வராம் அறியாமை குரலாய் அங்க வந்து என்ன கேட்டார்னா, நிலம் மாவலி மூவடி என்று மகாபலி எனக்கு மூவடி நிலம் குரு அப்படின்னு கேட்கணும். ஆனா அதை மாத்தி கேட்டார், மாவலி மூவடி நிலம், நிலம் நிலம் அப்படி முதல்ல சொல்ல, நிலம் மாவலி மூவடி என்று நிலம் மாவலி. சில பேர் என்ன பண்ணுவா, பேசும்போது அவளுக்கு என்ன பேசணுங்கிறது தெரியாது, அதாவது பேச்சு வராது சேட்னு. ரொம்ப பெரிய மனுஷன் போய் யாசனம் பண்ணோம்னா அப்ப பேச்சு வராது, வந்து பண்ணணும் அந்த ரூபா அப்படின்னு ஏதாவது பேசுவா, விட்டு விட்டு பேசுவா, அந்த பதங்கள் சேராது, மொத்தமா பார்த்து அவ புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தான் ஒன்னும் இல்லாத யாசனம் பண்றவன் அப்படிங்கறது தெரியும்படியாக
என்ன பண்ணார், மகாபலி எனக்கு தானமாக ஒரு மூவடி நிலம் கொடு அப்படின்னு கேட்கலாம இல்லையோ, அப்படி கேட்காம நிலம் மாவடி மூவடி அப்படின்னு சொல்றாராம் இவர். அதனால இப்படி அனந்தித விதமாய் அபரிசமாப்தமான முக்த வாக்கியத்தை சொல்லி சின்ன குழந்தைகள்லாம் பேசுற மாதிரி முடிவில்லாத ஒரு வாக்கியம் முடியணுமோ இல்லையோ. எனக்கு ஒரு மூவடி குடு நான் சொன்ன குடுங்கிறதே இல்ல, நிலம் மாவலி மூவடி, மாவலினா மகாபலின்னு அர்த்தம், நிலம் மாவலி மூவடி அப்படின்னு சொன்னாராம். அப்படி இதான் எல்லாரையும் வஞ்சிப்பதற்காக, நான் ஒண்ணும் தெரியாதவங்கிறது காமிக்கணுங்கிறதுக்காக. அறியாமை குரலாய் நிலம் மாவலி மூவடி என்று அறியாமை வஞ்சித்தாய், அறியாதபடி வஞ்சித்தாய், மகாபலிக்கு தெரியாதபடி நீ வஞ்சித்தாயே அப்படின்னு எம்பெருமானை பார்த்து சொல்றார். மகாபலிக்கு தெரியாதபடி, அதாவது வந்திருக்கிறவன் இப்படி ஏமாத்த போறான் அப்படிங்கறது தெரியாதபடி அவனை வஞ்சித்தா. அதுதான் சொல்றார், வஞ்சிக்க வந்தவன் என்று சொல்லுகிற சுக்ராதி வாக்கியம் நெஞ்சில் பதாதிபதி வஞ்சித்தவனே என்று கருத்து சாட்சாத் சுக்ராச்சாரியர் மகாபலியனுடைய சாட்சாத் ஆச்சாரியர் அவர் வந்து மகாபலி கிட்ட சொல்றார், வந்திருக்கிறவன் மகாவிஷ்ணு அப்படின்னு சொன்னா கூட அது அவன் மனசுல படலையா, மகாபலி மனசுல இருக்கட்டும் ஐயோ பாவம் கேக்குறாரு பிரம்மச்சாரியா வந்து கேக்குறாரு கொடுக்கலாமே, இல்ல அவருக்கு கொடுக்க கூடாது இல்ல பிரம்மச்சாரிக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரானா. ஆக சுக்கராச்சாரியரே சொன்னா கூட இவனுக்கு புரியல, அந்த அளவு இவரை வஞ்சிச்சிருச்சிருக்க அந்த மகாவர் வாமன பெருமாள். ஆக வாமன பெருமாளாக வந்து அப்படி அறியாமை வஞ்சித்தானே அப்படி ஏமாற்றினாயே, என தாவியுள் கலந்தே எனது மனசுக்குள்ளே கலந்து அறியா காலத்துள்ளே, நீ எனது மனதுக்குள்ளே கலந்து இருந்து அறியாத காலத்துள்ளே அறிவைக்க அன்பு செய்வித்தாய். ஞானம்னா என்ன, ஞானம் வரத்துக்கு முன்னாடியான பால்யத்திலேயே வந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுலேயே ஒரு ருச்சி வரும்படியாக எனக்கு பண்ணி வச்சாய் அப்படின்னு அர்த்தம். எனது ஆவியுள் கலந்துங்கிற முன்னாடி வெறும வெளியில பண்றது இல்ல, என் மனசுக்குள்ளே கலந்திருந்து இந்த உபகாரத்தை பண்ணி இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அறியா காலத்துள்ளே அறிவைக்க அன்பு செய்வித்து அறியாமத்து அடியேனை வைத்தாயால் அறியாமை குரலாய் நிலம் மாவலி மூவடி என்று அறியாமை வஞ்சித்தாய் எனதாவியுள் கலந்தே எனதாவியுள் கலந்த பெருநல் உதவி கைமாறா எனதாவி தந்துரிந்தேன் இனிமீழ்வதென்பதுண்டே எனதாவியாவியும் நீ பொழிலேடும் உண்டையந்தாய் எனது ஆவியார் யானார் தந்தனி கொண்டாக்கினையே. எம்பெருமானே நீ என் மனதில் நெருங்கி சேர்ந்து எனக்கு செய்த பெரிய உபகாரம், அந்த உபகாரத்துக்கு பதிலாக பிரத்யுபகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய ஆத்மாவையே உனக்காகவே கொடுத்து விட்டேன், இனி நான் அதை திரும்பி வாங்கிக் கொள்வது என்பது உண்டோ, அது கிடையாது எனது சுவாமியே. ஆனால் உண்மையில் நீதான் எனது ஆத்மாவுக்கும் ஆத்மாவாக இருக்கிறாய், நான் ஆத்மாவை தந்துவிட்டேன் என்று சொல்லும் போது நான் என்பது யார், ஆத்மாவை தந்துவிட்டேன் என்று சொல்லும் போது ஆத்மா என்பது யார், எல்லாமே நீதானே, நீ தவிர வேற கிடையாது, உன்னுடையது இந்த ஆத்மா என்பது உன்னை சேர்ந்தது. அப்படி இருக்கும் போது நான் எப்படி அதை உனக்கு கொடுக்க முடியும், உண்மையிலே தந்த நீ கொண்டு ஆக்கினியே, எனக்கு கொடுத்து நீயாகவே எடுத்துக்கொண்டு உன்னதாக ஆக்கி கொண்டாய் என்பது தவிர வேற என்ன உண்டு என்பது இந்த பாட்டுக்கு அர்த்தம். இப்படி போன பாட்டுல எம்பெருமான் செய்த பெரிய உபகாரத்தை சொன்னார், அதுக்கு முன்னாடி எம்பெருமான் செய்த பர உபகாரங்களை சொன்னார், அதுலயும் ஒரு மகோபகாரம் ஒன்று இருந்தது அதையும் போன பாசுரத்திலே சொன்னார். இந்த பாசுரத்திலே ஆழ்வார் அழகா ஒரு காரியம் பண்றார், அந்த எம்பெருமான் செய்த உபகாரத்துக்கு பதிலுக்கு ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சார். ஏன்னு கேட்டா சின்ன விஷயமா இருந்தா வச்சுக்கோங்க, பதிலுக்கு நம்ம உபகாரம் பண்ண வேண்டாம், ஆனா மகா உபகாரம் பண்ணா பதிலுக்கு ஏதாவது பண்ணாதான் நமக்கே மனசு கேட்கும். கிருதஸ்ய பிரத்யுபகர்த்தவ்யம் ஏஷ தர்ம சனாதனா அப்படின்னு ராமாயணத்தில் கிருதஸ்ய பிரதிகர்த்தவ்யம், ஒருத்தர் செஞ்சான்னா பதிலுக்கு நம்ம உபகாரம் பண்ணி ஆகணும். ஏஷ தர்ம சனாதனஹா, இது சனாதனமான தர்மம், இது என்ன செஞ்சான்னா வாங்கி போட்டு பேசாம தேங்க்ஸ் சொல்லிட்டு பேசாம போக கூடாது, அவருக்கு பதிலுக்கு அவருக்கு ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணணும், அப்பதான் நம்ம மனசுக்கு ஒரு பூர்த்தி ஒரு கிருதஜதா அப்படிங்கறது அப்பதான் இருக்கும். இல்லாட்டா மறந்து போயிட்டா அப்புறம் என்ன இருக்கு,
அப்ப எம்பெருமான் செஞ்ச உபகாரத்துக்கு பதிலுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணணும். எம்பெருமான் செஞ்ச உபகாரம் பார்த்தா அது மகோபகாரமா இருக்கு. ஏன்னா அரியா காலத்துள்ளே அடிமைக்கண் நன்றி செய்வித்துன்னு நமக்கு எப்படியோ சம்சாரத்துல மூழ்கி இருக்கிற நமக்கு பகவத் கைங்கரியத்துல விஷயம் உண்டாக்கி மோட்ச பலியன்னு வாங்கும்படி பண்ணியிருக்கான். இப்போ அப்ப இதுக்கு போய் என்ன பதில் உபகாரம் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இதுக்கு பதில் உபகாரம் பெரிய அளவுல எதுவும் கிடையாது. அப்ப ஆழ்வார் பார்த்தார், இதுக்கு பதில் உபகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா என்னையும் உனக்கு சமர்ப்பிச்சுட்டேன்னுட்டேன். என்ன கொடுக்கலாம் பகவானுக்கு? வாழைப்பழம் கொடுக்கலாமா? 10 ரூபாய் கொடுக்கலாமா? 1000 ரூபாய் கொடுக்கலாமா? 100 ரூபாய் 1000000 ரூபாய் கொடுத்தாலும் வாழ்நாள் முழுக்க எழுதி கொடுத்தாலும் சொத்து முழுக்க எழுதி கொடுத்தாலும் போறாது. அப்படிப்பட்ட மகோபகாரம் பண்றதான் ஆத்மாவுக்கு க்ஷேமத்தை பண்றதான் எம்பெருமான். அப்ப என்ன பண்ண அப்படின்னு எனது ஆவியுள் கலந்த பெரு நல் உதவி கைமாறாக எனது ஆவியுள் கலந்திருந்து எனக்கு செய்த ஒரு பெரிய உபகாரம் அதுவும் நல் உபகாரம், அதுக்கு கைமாறாக நான் என்ன பண்ணேன்னா எனது ஆவி தந்துழிந்தேன், எனது ஆத்மாவையும் உனக்கு கொடுத்துட்டேன். என்ன பண்ணுவேன்னா இது எல்லாம் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நானே அகம் அத்தீவ மயா சமர்ப்பித்தகான்னு சொன்ன மாதிரி நானே என்னையும் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நீ நான்கிறது கிடையாது, உனக்குதான் அது எடுத்துக்கும், இந்த ஆத்மாவே உன்னுடையதுதான் அப்படின்னு. திருநல் உதவி கைமாறா எனதாவி தந்துழிந்தேன், இனி மீள்வது என்பது உண்டே. இனிமே இதுல இருந்து மீண்டு வருவது அப்படிங்கறது உண்டோ? ஆத்மாவை கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, இனிமே திரும்பி வாங்குறது அப்படிங்கறது உண்டோ? கிடையாது. என்ன அர்த்தம் கேட்டா, நான் கொடுத்துட்டேன்னா உன்ன ஈஸ்வரன் வந்து வேண்டாம் இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு திருப்பி கொடுத்தா கூட நான் வாங்கி நிற்க மாட்டேன். ஏன்னு கேட்டா அப்படிப்பட்ட ஒரு கைக்கு உபகாரம் நீ பண்ணிருக்கேன், அந்த உபகாரத்துக்கு நான் பிரத்யுபகாரமாக இதை கொடுக்கறேன், கொடுக்குமா நீயே திருப்பி கொடுத்தா கூட நான் வாங்க மாட்டேன். வாங்கினா அது தர்மம் இல்ல, தர்மம் இல்லைங்கிறது மாத்திரம் இல்ல, சொரூபம் இல்ல. எனதாவி தந்துழிந்தேன், இனி மீள்வது என்பதுண்டே, இனிமே திரும்பி வாங்கிக்கிறது என்பது உண்டோ? நீயே ஈஸ்வரன் தான் திருப்பி கொடுத்தாலும் கொள்ளேன் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிற. அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பாக்கிற, ஆத்மாவை கொடுத்தோன்னு சொல்றோமே ஆத்மாங்கிறது என்ன? நான் சொல்றது ஆத்மா. இந்த ஆத்மாவை பகவானுக்கு எப்படி கொடுக்க முடியும்? ஏன்னா ஒரு விஷயம் பகவானுக்கு கொடுக்கணும்னா நம்முடையதா இருக்கணும், அதை இன்னொருத்தருக்கு கொடுக்கணும், அப்படிதானே? அவருடைய எடுத்து அவருக்கு கொடுக்க முடியும். என்னுடைய வஸ்து ஒண்ணு இருக்கு, அதை நான் இன்னொருத்தருக்கு கொடுக்கறேன் அப்படின்னு தான் தானம் பண்ண முடியும். இப்ப எம்பெருமானுக்கு கொடுக்கறேன் அப்படின்னா என்னுடைய வஸ்து ஒண்ணு இருக்கு, அதை எம்பெருமானுக்கு கொடுக்கறேன்னு வரணும். ஆனா இது உண்மையில என்னுடைய வஸ்து இல்லையே, இது அவனுடைய வஸ்து தானே. இந்த ஆத்மாங்கிறதே எம்பெருமானுக்கு சேஷமானது தானே. அப்ப அவனுடைய வஸ்துவே அவனுக்கே கொடுக்கணும்னு ஆச்சு. இது போய் கொடுக்கறதுலயே சேர்த்து இல்ல, அவருடைய வஸ்து அவருக்கே கொடுக்கறதுல எப்படி கொடுக்கறது சேர்த்து ஆகும்? அதனால அதை கொஞ்சம் யோசிச்சு நிரூபணம் பண்ற. எனதாவி ஆவியும் நீ, எனது ஆவி ஆவியும் நீ, இந்த ஆத்மா இருக்கே இந்த ஆத்மாவுக்கு ஆத்மாவாக இருக்கிறவன் நீ, இந்த ஆத்மாவுக்கு அந்தராத்மாவாக இருக்கிறவன் நீ, அந்த ஆத்மாவும் உன்னுடையது அப்படின்னு அர்த்தம். எப்படி ஆனால் இந்த சரீரம்தான் என்னுடையது, என்னோட உடம்பு அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த ஜீவாத்மாங்கிறது பரமாத்மா வச்சிருந்தது, அவனுடைய உடம்பு இது ஜீவாத்மாங்கிறது. நம்ம நம்மளுடைய உடம்பு என்ன சொல்றோம், இது என் உடம்பு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ? அந்த மாதிரி பரமாத்மாவுடைய உடம்பு இந்த ஆத்மாங்கிறது, இந்த ஜீவாத்மாங்கிறது. எனதாவி யாவி நீ பொழிலேடு உண்ட எந்தாய், எனதாவி யாரு யான் ஆறு. ஏதோ எனது ஆவியை கொடுக்கற ஆத்மாவை கொடுக்கறேன்னு சொன்னேன், இந்த ஆத்மாங்கிறது என்ன, யாரு? உன்னுடைய வஸ்து தானே. யான் ஆர் இல்ல கொடுக்கறேன்னு கொடுக்க நான் கொடுக்கறேன்னு சொன்னேன், நான்ங்கிறது என்ன, அதுவும் ஒன்னு சேர்ந்தது தானே. அதாவது நான் என்னையே கொடுக்கிறேன் அப்படின்னா கொடுக்கற நான், கொடுக்கப்படக்கூடிய இந்த ஆத்மா, இது எல்லாமே ஒன்னு சேர்ந்ததுதான். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, அப்படி கொடுக்க முடியும்? கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல, இதுல கொடுக்கறதுக்கும் ஒண்ணும் இல்ல, கொடுக்கற ஆளும் கிடையாது, எல்லாமே ஒன்னு சேர்ந்தது. அப்ப என்ன கேட்டா, தந்தனி கொண்டாக்கினையே, தந்தனி கொண்டு ஆக்கினே, நீதான் இது எங்களுக்கு கொடுத்த நீ, இந்த ஆத்மாவை கொடுத்த நீ, நீயே அதை ஏற்றுக்கொண்டு அருளினாய் அப்படின்னு. இந்த ஆத்மாவை கொடுத்த நீ, இந்த ஆத்மாவையே நித்தேச்சியாலே சத்தாக்கினி சீகரித்தான் இத்தனை நீ எடுத்துட்டு இருக்க. அவ்வளவுதான், நான் கொடுக்கறதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ இத என்னை சீகரிச்சுட்டு விட்ட, என்னை ஏற்றுக்கொண்டு விட்ட. தந்தை ஆத்மாவை நீ எனக்கு கொடுத்தனா என்ன அர்த்தம் கேட்டா, இந்த ஆத்மா இருக்கும்படி பண்ணாலும் இல்லையோ, ஆத்மா நித்தியமானது, ஜீவாத்மா நித்தியமாக எப்பவும் இருக்கும்படி. சரீரம் அழிஞ்சு போறாங்க, ஆத்மாவும் அழிஞ்சு போடுன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒரு சரீரம் எடுத்து ஒரு அஞ்சு ஆத்மா தோறும் போயிருக்கு, ஆனா பெருமாள் அப்படி இருக்கல, சரீரம் அழிஞ்சு போனாலும் ஆத்மா தொடர்ந்து இருக்கும்
அடுத்த ஜென்மம் இருக்கும், அடுத்த ஜென்மம் இருக்கும். இப்படி ஆத்மாவை நிச்சயமா வச்சு கொடுத்திருக்கிற நீ அந்த ஆத்மாவை நீயே ஏற்றுக்கொண்டாய், உன்னுடைய வஸ்து அதை நீயே ஏற்றுக்கொண்டாய் அப்படிங்கறதுதான் பொருத்தமா இருக்கும். அதனால நான் உபகாரம் பண்ணேன், நீ பண்ண உபகாரத்துக்கு நான் பதிலுக்கு உபகாரம் பண்ணேன் அப்படின்னு ஆரம்பிச்சு, உண்மையில இது பதிலுக்கு உபகாரம் ஆகாது. பதிலுக்கு உபகாரம்னா நம்ம வஸ்துவை கொடுக்கணும், அவனுடைய வஸ்துவை அவனுக்கு திருப்பி கொடுத்து பதிலுக்கு உபகாரம் எப்படி சொல்ல முடியும்? இது உண்மையில உபகாரமாகவே ஆகாது அப்படிங்கறதாக முடிவிக்கிறார் இந்த பாசுரத்துல. பில்லாஞ்சி சுத்திகள் வந்து அழகா இருக்கு. இப்படி எம்பெருமானோடு கலந்த கலவியால் உள்ள நிரவதிக பிரீதியாலே அறிவு என்று இந்த ஆத்மா தன்னுடையதன்று என்று நிரூபிக்க மாட்டாராய். அவன் தம்மோடு கலந்த இப்பெருநல் உதவிக்கு கைமாறாக தம்முடைய ஆத்மாவை அவனுக்கு மீளா அடிமையாக கொடுத்து பின்னையும் தன்னுடைய சுரூபத்தை உள்ளபடி விவேகித்து தருகிற நான் ஆர், தரப்புகிற இந்த ஆத்மா ஆர், பண்டே உனக்கு சேஷமாயிருக்கிற இவ்வாத்மாவை நீ கொண்டருள்நாய் அத்தனை இரே என்கிறார் அப்படின்னு அழகான ஒரு இது. ஏதோ குடுக்கிறேன் ஆத்மா பண்ண மாட்டேன் பிரத்யுபகாரமாக கொடுத்தாரா? இதுல ஒரு கேள்வி என்ன கேட்டா, அது எப்படி கொடுத்தார்? கொடுத்தாங்க ஆத்மாவே பகவானுக்கு சேஷம் தானே, அது எப்படி இவர் கொடுத்த? நான் கொடுத்தேன்னு சொல்றதே தப்பாச்சே, முதல்ல கொடுத்துட்ட, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ நான் எப்படி கொடுக்கறது என்ன, இது உன்னுடையதானே, இதுல நான் கொடுக்கறதுன்னு என்ன இருக்கு அப்படின்னு முடிச்சுட்டார். சரி முதல்ல எப்படி கொடுத்தார் அப்படின்னா, அதுக்கு சொல்ற நிரவதிக பிரீதியாலே அறிவிழந்து, ரொம்ப பிரீதி அதிகமா போயிட்டு ஆழ்வார்க்கு. எம்பெருமான் செஞ்சிருக்கார் அந்த பெரிய உபகாரத்தை நினைச்சார். எம்பெருமானோடு கலந்த கலவியால் வந்த நிரவதிக பிரீதியாலே, எம்பெருமான கலவினாலே ரொம்ப அதிகம் பிரீதி ரொம்ப அதிகமாகி தான் என்ன பண்றோம்னு தெரியாம கொடுத்துட்டாராம். ரொம்ப பிரீதி அதிகமா இருக்குன்னு வச்சுப்போம், அதுதான் அவனுக்கு கொடுக்கணும் தோணும். அப்போ என்ன பண்றோம் அப்படின்னு தெரியாம இந்த ஆத்மாவை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார். அப்புறம் யோசிச்சு பார்த்தார், இதை போய் நாம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு தோணிக்கு. இந்த ஆத்மா தன்னுடையதன்று என்று நிரூபிக்க மாட்டாராய், இந்த ஆத்மாவோ எம்பெருமானுடையதானே, இதை போய் நாம எப்படி கொடுக்கறதாவது அப்படின்னு இது சாஸ்திரம். இது இந்த ஆத்மாங்கிறது பெருமாளுக்கு சேஷமானது, பெருமாளுக்கு தாசமானது அப்படிங்கறதெல்லாம் சாஸ்திரம். இப்ப அவர் இந்த சாஸ்திரத்தை எல்லாம் நினைச்சு பாக்குற நிலைமையில இல்ல. என்ன கேட்டா, ரொம்ப மகா பிரீத்தினாலே எம்பெருமான் நமக்கு இப்படிப்பட்ட உபகாரம் பண்ணானே அப்படின்னு அதை நினைச்சிட்டு இருக்கார். ஆக எம்பெருமான் பண்ண பெரிய உபகாரத்தை நினைச்சிருக்க அப்படின்னாலே அத்தியந்த பக்தி யுக்தானாங்கிற மாதிரி. அப்ப அந்த சமயத்துல இந்த சாஸ்திரங்கிறது சட்டம் மறந்து போய் பட்டு என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, இந்த ஆத்மாவை சமர்ப்பிச்சுட்டேன் அப்படின்னு. இப்பவே ரொம்ப பிரீத்தி அதிகமா எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப பல விஷயங்கள் மாறி போயிடும். உதாரணமா பகவான் கிட்ட ரொம்ப பிரீத்தி அதிகமா எடுத்துன்னா ரக்ஷ்ய ரக்ஷக பாவம் மாறிட்டு கிடக்கும்னா, அதாவது பகவான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். பெருமான் கிட்ட ரொம்ப பிரீதி அதிகமாயி, ஐயோ இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருத்தனா என்ன பண்றது, ஆபத்து வராம காப்பாத்தனே இந்த பெருமாளுக்கு அப்படின்னு தோணும். ஆனா உண்மையில என்ன கேட்டா, பெருமாள் தானே இவனை காப்பாத்துற, பெருமாள் இவனை காப்பாத்துச்ச, நான் பெருமாளை காப்பாத்தணும் அப்படின்னு என்ன வந்ததுன்னா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பிரீதி ரொம்ப பக்தி அதிகமாகி பிரீதி அதிகமாச்சு, இவனுக்கு ஏதாவது வந்துருத்தனா என்ன பண்றது, நான் காப்பாத்துறேன் அப்படின்னு காப்பாத்துறது. அதனால ரொம்ப பிரீத்தி அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க, சில விஷயங்கள்லாம் மாறி போயிடும். பிரீத்தினாலே செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாறி போகும். இப்ப ஆழ்வார்க்கு நிரவதிக பிரீத்தி அதாவது ரொம்ப அதிக பிரீத்தி, எம்பெருமான் இத்தனை உபகாரம் பண்ணிருக்கானா என்ன பண்ண போறேன் பிரீத்தி. இந்த பிரீத்தினாலே சக்னி சாஸ்திரம் மறந்து போக, இந்த ஆத்மாவானது எம்பெருமானை சேர்ந்தது அப்படிங்கறது மறந்து போக, இந்த ஆத்மாவே அவனுக்கு கொடுத்து ஏதாவது கொடுக்கணும் பார்த்தா, ஏதோ கொடுக்கலாம், இதை கொடுக்கலாமா அது கொடுக்கலாமா, பக்கத்து எடுத்து கொடுக்கலாம், இதெல்லாம் எதோ கொடுத்தாலும் போராடு, என்ன பண்ணலாம் கேட்டா, என்னையே கொடுத்துட்டேன் அப்படின்னு தனியா கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த சாஸ்திரார்த்தத்தை சொல்றேன், என்ன கொடுத்துட்டேன்னு சொல்றேன் உண்மையில் இது கிடையாது என்பதாக சாஸ்திரார்த்தத்தை அருளி செய்கிறார் அப்படின்னு இருக்கு. இது அழகான விஷயம். பின்னையும் தன்னுடைய சொரூபத்தை உள்ளபடி விவேகித்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் சொரூபத்தை என்னங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, இந்த ஆத்மாவை நீ கொண்டிருந்தாய், நான் யாரு கொடுக்கறதுக்கு, நான் யாரு கொடுக்கப்படுற வசதா என்ன, எல்லாம் உன்னுடைய தானே, அதனால நீயே இந்த ஆத்மாவை ஏற்றுக்கொண்டாய் என்பதாக அதனுடைய தாற்பயத்தை அழகாக அருளி செய்கிறார். இந்த பாத்திரத்துல வியாக்கியானம் ரொம்ப ஆச்சரியமா சாதிச்சிருக்கா. நம்ம சுவாமி தேசிகனும் இதுல சில விஷயங்கள் எல்லாம் சாதிச்சிருக்கார், பிரகாச சுவாமி சாதிச்சிருக்கார், சாக்ஷாத் சுவாமி சாதிச்சிருக்கார். ஏன்னா ரொம்ப பெரிய சாஸ்திர விஷயங்கள்லாம் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பாசுரமாக இது இருக்கு. இதை சுவாமி தேசிகன் வந்து சரணாகதி விஷயத்துல சில விஷயங்கள் சாதிச்சிருக்கார்.
சரணாகதியில ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அகம் மத்ரக்ஷணபரஹா, மத்ரக்ஷம் வளர்ந்ததா, சரணாகதியில மூணு இருக்கு, ஆத்ம சமர்ப்பணம், பர சமர்ப்பணம், பல சமர்ப்பணம் அப்படின்னு. ஆத்ம சமர்ப்பணம்னா ஆத்மாவையே சமர்ப்பிக்கணும் பகவானுக்கு. ஆனா அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, ஆத்மாவை பகவானுக்கு சமர்ப்பிக்க முடியாது. ஆத்மாங்கிறது பகவானுடைய சொந்தம் தானே, அப்ப அதை போய் பகவானுக்கு எப்படி சமர்ப்பிக்க முடியும் அப்படின்னு வரச்சே. அப்போ உண்மையில இந்த சமர்ப்பணம் அப்படிங்கறது நம்முடைய வஸ்துவை பகவானுக்கு கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம் இல்ல. பகவானே தன்னுடைய வஸ்துவை தன்னுடையதாக ஆக்கி கொண்டான் அப்படிங்கறதுதான் சமர்ப்பணம். அதைத்தான் நீங்க சொல்றது என்பதாக ஒரு விவேகம், என்பதாக ஒரு ஞானம் வேணும். அதாவது சரணாகதி பண்றவன் நான் இந்த ஆத்மாவை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சேன் அப்படின்னு நினைக்க கூடாது. பின்ன என்ன கேட்டானா, எம்பெருமானானவன் தன்னுடைய சேஷமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை, அதாவது என்னை தான் தனக்காக ஆக்கி கொண்டான். இதையும் ஆக்கணும், ஏற்கனவே தன்னுடைய சேஷமா இருக்கே அப்படின்னா நாம இதை அபகாரம் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது இந்த ஆத்மாங்கிறது பகவானுடைய சொத்து, ஆனா நாம என்ன பண்றோம் கேட்டா, இது நம்முடைய சொத்தாக நாம நினைச்சிட்டு சுதந்திரமாக நாம நினைச்சிட்டு இருக்கோம். நாம என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா சுக துக்கங்கள் அனுபவிக்கலாம். ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சப்பறம் என்ன பண்ணணும் கேட்டா, இது அவனுடையதுதானே, அப்ப அவங்ககிட்ட இதை சமர்ப்பிச்சிடணும். நான் இத்தனை நாள் என்னுடையதை நினைச்சிருந்தா உங்ககிட்ட கொடுத்துடுறேன். கழுவு கழுவு கொண்டு போன ஆபரணத்தை மீட்டு கொடுக்குமா போலே அப்படிங்க, ஏதோ திருடிந்து போன ஆபரணத்தை திருப்பி கொண்டு போய் கொடுக்கற மாதிரி அப்படிங்கிற தேவநாயக பஞ்சாசத்துல ஒரு ராஜா இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த ராஜாவுக்கு புதுசாக ஆபரணம் எல்லாம் கொண்டு வந்து ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்தான். வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்தான், இந்த ஆபரணங்கள்லாம் ராஜாவுக்கு காணிக்கையாக நான் கொடுக்கறேன் அப்படின்னு கொடுத்தான்னா அது ஒரு மாதிரி. இதே அங்க ஒரு திருடனை பிடிச்சுன்னு வந்தா, அப்படி ஓடி வந்தா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். ராஜா, மகாராணியோட கால் சலங்கையை இவன் திருடிந்து போயிட்டான் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தா அப்படின்னு அவன் பிடிச்சுன்னு வந்தா, என்னடா கால் சலங்கை எங்க அப்படின்னா, அவன் எடுத்து கொடுத்துறான், இல்ல ராஜா நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு கொடுத்துட்டான். இப்போ முதல்ல வந்த வியாபாரியானவர் ஆபரணங்களை எல்லாம் கொடுத்த, இந்த திருடனும் கால் சலங்கையை கொடுத்தான். ஆனா ரெண்டும் ஒன்னான ஒண்ணு இல்ல, ஏன்னா அவர் கொடுத்தது உண்மையிலேயே தன்னுடைய வசத்தை கொடுத்துருக்க. ஆனா திருடனானவன் இவர்கிட்ட இருந்து திருடிந்து பண்ணி இவர்கிட்ட திருப்பி கொடுத்துருக்கான். அதனால ராஜா என்ன பண்ணுவான்னு கேட்டான்னா, அதுக்கு ஏத்த மாதிரி அவள டீல் பண்ணுவான். அதே மாதிரி நாம ஆத்மசம்சனம் பண்றது, இந்த வியாபாரி பண்ண கொடுக்கற மாதிரி ஏதோ நம்முடைய வசத்தை பகவானுக்கு கொடுக்கறது கிடையாது. பின்னா இந்த திருடன் திருப்பி கொடுக்கற மாதிரி நாம அவங்கிட்ட நாம திருடி வச்சிருந்தது திருப்பி அவனுக்கே சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அது சமர்ப்பிக்கும்படி அப்படி பகவான் தான் பண்றான். சுவாமி ஸ்வசேஷம் ஸ்வவசம் ஸ்வபரத்வேன நிர்பரம் ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வார்த்தம் ஸ்வஸ்தின் யஸ்ய சீமாம் ஸ்வயம். எம்பெருமானே தன்னுடையதான இந்த ஆத்மாவை நான் மறைச்சு வச்சிருக்க, அதை தன்னுடையதாக ஆக்கி கொண்டான் அப்படிங்கறதுதான் இதனுடைய சாரம். இப்படியாக ஒரு சரணாகதி பண்ணணும். அது இல்லாம நான் ஆத்மாவை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு தான் பண்றதாகவோ தன்னுடைய ஆத்மாவை பகவானுக்கு கொடுக்கறதாகவோ அப்படி நினைக்க கூடாது. அதனால சரணாகதியில இந்த அம்சம் ரொம்ப முக்கியம் என்பதாக சுவாமி தேசிகன் அருள் செய்திருக்கார். இது வந்து ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்திலே அருள் செய்த ஸ்லோகங்களுடைய ஒரு சாரம் அது. மமநாசம் சகலம் மாதவ நியதஸ்வமிதி பிரபுத்ததீஹி அதவா கிண்ணு சமர்ப்பயாமிதே. நான் அப்படிங்கறதோ என்னுடையதுங்கிறதோ இது எல்லாமே உன்னுடையதுதானே, நான் உனக்கு போய் என்ன சமர்ப்பிக்க போறேன் அப்படிங்கிற ஆளும் தமிழ் சமர்ப்பிச்சேன், ஆத்மாவை சமர்ப்பிச்சேன், அகம் அத்தியவ மயா சமர்ப்பிதான்னுட்டார். ஆத்மாவை உனக்கு சமர்ப்பணம் பண்ணேன் அப்படின்னார். அதுக்கப்புறம் நான் எப்படி சமர்ப்பணம் பண்ண முடியும், எல்லாமே உன்னுடையதுதானே அப்படிங்கிறார். அப்ப என்னதான் பண்றது அப்படின்னா, அதுக்குதான் சுவாமி தேசிய அழகா சாதிச்சார், சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிக்கும் போது அந்த எண்ணத்தோட சமர்ப்பிக்கணும், நான் என்னுடைய ஆத்மாவை சமர்ப்பிக்கிறேங்கிற எண்ணத்தை விட்டுட்டு, இது பகவானுடைய சேஷமானது, இதை நான் அபகரிச்சிருந்தேன், இதை அவனுக்கே இப்ப திருப்பி கொடுக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரியான சமர்ப்பணமே தவிர தன்னுடைய வசத்தை சமர்ப்பிக்கிற மாதிரி நினைக்க கூடாது அப்படிங்கிறது இதனுடைய சாரம். இப்படியாக தான் சரணாகிருதி இருக்கணும் அப்படிங்கறதாக அருள் செய்திருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான்னா, ஆத்மாவை சமர்ப்பிக்கும் போது இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஆத்மா ஒருத்தன் சமர்ப்பிக்கும் போது இவனுக்கு வந்து இந்த ஆத்மாவானது பகவானுக்கு சேஷமானது, பகவானுடைய சொந்தமானதுங்கிறது இவனுக்கு தெரியுமா தெரியாதா? இவன் தெரிஞ்சு சமர்ப்பிச்சானா இல்ல தெரியாம சமர்ப்பிச்சானா அப்படின்னு கேட்டா,
தெரிஞ்சு சுவாசிக்கிறான், நன்னாக தெரியும் இந்த ஆத்மா பகவானை சேர்ந்ததுதான் அப்படிங்கறது நன்னா தெரியும். தெரிஞ்சுதான் பகவானை சுவாசிக்கிறான். தெரிஞ்சு ஏன் சுவாசிக்கிறான் அப்படின்னு கேட்டா தேடியோ, இத்தனால நான் தன்னுடையதான் நினைச்சிட்டு இருந்தானோ, அப்ப இது என்னுடையது இல்ல உன்னுடையதான் அப்படிங்கறத சுவாசிக்கிறான் அப்படின்னா. ஆனா எப்படி சமர்ப்பிக்கலாம், இது அவனுடையதான், அவனுடையதை எப்படி சமர்ப்பிக்கலாம் அப்படின்னா, அவனுடையதை சமர்ப்பிக்கும் போது நான் வந்து என்னுடைய வஸ்துவை உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு நினைச்சாதான தப்பு அப்படின்னு நினைக்கல, உன்னுடைய வஸ்துதான், இதை நான் அபகாரம் பண்ணிட்டேன், இது உன்னுடையதாகவே இருக்கட்டும் என்பதாக அந்த புத்தியினாலே சமர்ப்பிக்கிறான் அப்படிங்கறது இது மொத்த தாத்பரியம் இதுக்கு. அதனால தெரிஞ்சின்றேதான் சரணாகிதி சாஸ்திர ரீதியில சாஸ்திரங்கிற முதலையும் சொல்லி கொடுத்துடுறது, இந்த ஆத்மாங்கிறது எம்பெருமானுக்கு தேசம் சேஷன் தாசங்கிறது முதலையும் சொல்லி கொடுத்துருது, சொல்லி கொடுத்துட்டுதானே சரணாகிதி பண்ண சொல்றது, அதனால அந்த ரீதியில வரும். ஆனால் இந்த பாசுரத்துல ஆழ்வார் இங்க சொல்லி இருக்கிற சரணாகிதிங்கிறது அந்த மோக்ஷார்த்த சரணாகிதி அல்லது, இது வேற. இது இந்த பாசுரத்திலே நான் என்ன கொடுத்துடுறேன் உனக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையோ எம்பெருமானே, நான் என் ஆத்மாவையும் உனக்கு கொடுத்துட்டேன், ஏன்னா நீ பண்ண உபகாரத்துக்கு பிரதி உபகாரமாக என்னுடைய ஆத்மாவை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இது மோக்ஷத்துக்காக பண்ண சரணாகிதி இல்ல, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன்னு கேட்டா எம்பெருமானே எனக்கு மோட்சம் வேணும் சரணாகிதி பண்றேன்னு நீங்க சொல்லல, இது என்னன்னு கேட்டா எம்பெருமான் பண்ண உபகாரத்துக்கு ஒரு பிரதி உபகாரம் தரணும்னு நினைச்சார் ஆழ்வார், பதில் உதவிக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சார், நினைச்சா இது ஆத்மாவை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தார், போக இது எப்படி நாம கொடுக்க முடியும் அப்படின்னு தோணிட்டு. அதனால பிரீத்தி அதிசயத்தினாலே சாஸ்திரங்களை எல்லாம் மறந்து, இது பகவானை சேர்ந்தது அப்படிங்கறதெல்லாம் மறந்து இவர் பற்று ஆத்மாவை கொடுத்துட்டார், அதுக்கப்புறம் சாஸ்திரத்தை நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கறது இந்த இடத்துல பொருந்தும். ஆனா மோட்சத்துக்காக சரணாகிதி பண்ணச்ச அவர் சாஸ்திரங்களை எல்லாம் மறந்து போய் அஜ்ஞானத்தினாலே பரசமர்ப்பணம் பண்ணார் அப்படிங்கறத சொல்லக்கூடாது, அந்த தெரிஞ்சுதான் ஆத்மசமர்ப்பணம் பண்றான். அவ எல்லாரும் சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டுதான் பண்றான், அது பண்ணும்போது ஆள வந்தா சொன்ன ரீதியிலே அதுவா கிண்ணு சமர்ப்பியாமித்தேன், நான் எப்படி சமர்ப்பிக்க முடியும், நீயேதான் தந்தனியை கொண்டாக்கியேன்னு சொல்ல, நீயேதான் நீ சமர்ப்பிச்சுக்கிற, நான் அதை நடுவில் அபகாரம் பண்ணிட்டேன், அந்த அபகாரத்தை ஒழிந்தேன், அந்த உபகாரத்தை ஒழித்தேன் என்பது மாத்திரம் அப்படிங்கறதாக அந்த ரீதியில அங்க பண்றான். அதனால இப்போ இந்த பாசுரத்திலே சொன்ன ஆத்மசமர்ப்பணம் அப்படிங்கறதுக்கும் சரணாகதி காலத்திலே பண்ற ஆத்மசமர்ப்பணம் அப்படிங்கறதுக்கும் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இது வந்து சரணாகதி, இது வந்து இந்த ஆத்மசமர்ப்பணம்ங்கிறது சரணாகதியில பண்ணதா ஆத்மசமர்ப்பணம் இல்லை, இது இது பிரீத்தி அதிசயத்தினாலே எம்பெருமானுக்கு பிரத்தி உபகாரமாக பண்ணக்கூடிய ஆத்மசமர்ப்பணம். அதனால இது அஞ்ஞானத்திலே பண்ற, அது அஞ்ஞானத்திலே பண்ணல, அது ஞானத்திலே தெரிஞ்சு பண்ற, சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சு ஐயோ எம்பெருமானுடைய சேஷமான இந்த ஆத்மாவை என்னுடையதாக நினைச்சிருந்தேனே, இது அவன்கிட்ட கொடுக்கணுமே அப்படிங்கறதாக அவன் கிட்ட கொடுக்கும் போது, அப்படி கொடுக்கும் போதே அவனுடைய வஸ்துதானே நான் கொடுத்தேன், என்னுடைய வசதியை கொடுத்ததில்லையே அப்படின்ற எண்ணத்தோடு கொண்டு கொடுக்கணுங்கிறது அங்க இருக்கு. இந்த சாக்ஷா சுவாமி சொல்லுகிறார் அழகாக, சொகிய வஸ்துவை ராஜாவுக்கு உபகாரமாக கொடுக்குமா போலே எனது என்கிற அபிமானத்தோடு ஆத்மசமர்ப்பணம் பண்ணதாகாது என்று, ஆத்மசமர்ப்பணத்தை சரணாகதி பண்ணச்ச எனதுன்ற எண்ணத்தோடு பண்ணக்கூடாது என்று ஆச்சாரியர் சிக்ஷித்தருளின இடம் மோக்ஷார்த்த பிரபதன விஷயம். சுவாமி தேசிங் சொன்னது மோக்ஷார்த்த பிரபத்தியில இங்க என்னன்னு கேட்டா, இங்க அஜ்ஞானத்தினாலே ஆத்மாவை சமர்ப்பிச்சுட்டார், ஒரு பிரீதினாலே ஆத்மாவை சமர்ப்பிச்சுட்டார், விரோதம் இல்லை என்று கண்டுகொள்வது, அதனால அதை இதையும் சேர்த்து குழப்பிக்க வேண்டாம், பல பேர் அதை இதையும் சேர்த்து குழப்பிண்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்ப ஆத்மசமர்ப்பணம் பண்ணணுமா ஆத்மசமர்ப்பணம் பண்ண வேண்டாமா அப்படின்னா அஜ்ஞானத்தினாலே ஆத்மசமர்ப்பணம் பண்ணுவார்கள் முடிச்சுட்டான். ஆழ்வார்கள் ஆத்மசமர்ப்பணம் பண்ணாங்க, இது அஜ்ஞானத்தினாலே ஆத்மசமர்ப்பணம் தெரியாத ஆத்மசமர்ப்பணம்ட்டாலாம், ஏன்னா சாஸ்திரம் படிச்சவா, எல்லாரும் சாஸ்திரம் படிச்சவா அப்படி தெரியாத பண்ணா, அதான் என்னன்னு புரியல, ஏன்னா சாஸ்திரம் படிச்சவா தானே சாஸ்திரத்தில் சொல்லிருக்கோம் ஆத்மா சேஷன் அப்படின்னு, அப்ப தெரிஞ்சுதானே பண்ணிருக்கான், தெரியாத பண்ணான்னு எப்படி சொல்ல முடியும் அப்படி இல்ல. சுவாமி 10,000 படியில பரக்கால சுவாமி சாதிக்கும் போது இப்படி முமுக்ஷு கர்த்தவ்ய ஆத்மசமர்ப்பணத்துக்கு ஆத்மசமர்ப்பணம் பண்ண போறான் மோக்ஷத்துக்காக, அந்த ஆத்மசமர்ப்பணம் அது பிரத்தி உபகாரம் இல்ல, இது வந்து பிரத்தி உபகாரமாக வருது, வாழ்வாரத்துறது பிரத்தி உபகாரமா பகவானுக்கு பதிலுக்கு. ஒருத்தர் என்ன பண்ணா ஒரு உதாரணம், ஒருத்தன் வந்து ஒரு வாடகை வச்சு கொடுத்துருக்கான்னு வச்சுப்போம்,
ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல பத்து வருஷமா இருக்கான், பதினஞ்சு வருஷம் ஆச்சு, இருபது வருஷம் ஆச்சு, இருபது வருஷம் அவன் கொடுத்தனமே இருந்துட்டு இருக்கான். அந்த சொந்தக்காரர் இருக்காரு, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் இப்படி வந்து பார்த்தா நீங்க இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு எப்ப வாடகை கொடுக்க முடியும் அப்ப கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரோட சகஜமா பழகிட்டு இருக்காரு. ரொம்ப இப்படியே வந்திருந்தது. அவர் ஒரு நாள் இந்தாத்துக்கு வந்தார். இவர் வந்து 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 இங்கேயும் தங்கியிருந்திருந்தார். உடனே என்ன அப்படின்னா அவெல்லாம் கேட்டா, அவர் சொன்னா நாங்க இந்த ஆத்துக்கெல்லாம் மேல கொஞ்சம் சில சௌகரியங்கள்லாம் பண்ணிக்கிறோம், நீங்க என்ன வேணும் பண்ணிக்கோங்க உங்க அப்படின்னா சொன்னார். அவருக்கு இவர்கிட்ட ரொம்ப பிரீத்தி அதிகமாச்சு. நீங்க இவ்வளவு உபகாரம் பண்றீங்களே, உங்களுக்கு நான் பதிலுக்கு என்ன பண்ண போறேன், பேசாம உங்காத்துல நீங்க பேசாம வரும்ல, உங்களுக்கு நான் என்ன உபகாரம் பண்ண போறேன், இந்த அவையை உங்களுடையதான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டான் வச்சுக்கோம். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிட்டு போகும், என்னடா அது இது நம்முடைய ஆந்தானே, இது நம்முடைய இதுன்னு வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு அப்படின்னா இவர் ரொம்ப பிரீத்தி அதிசயம். அதாவது என்ன ஆச்சுன்னு கேட்டா, இவர் வாடகைக்கு இருக்கார், அந்த சொந்தக்காரரானவர் இங்க வந்தார். அவர் வந்து வரும்போது அவரை அதிதியாக பாவித்து அவருக்கு பூஜை எல்லாம் பண்ணார். இவர் அதிதி தேவோபவன் சொல்ற மாதிரி அவர் அதிதியாக அவர் ஒரு நாலஞ்சு நாள் எத்தனை நாள் இருந்தாலும் அவருக்கு வேண்டியது அதிதிக்கு வேண்டியது என்னென்ன பண்ணணுமோ எல்லா சௌகரியங்களும் பண்ணி கொடுத்து சௌகரியமா இருக்கும்படி பண்ணார். அவரும் இவருக்கு என்ன எல்லாத்தையும் கேட்டுட்டார். வாடகை எல்லாம் வாடகை என்ன அப்படின்னா, வாடகை ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னா, அதனால நீங்க 1500 ரூபாய் கொடுங்க போடும் அப்படின்னார். அது மாதிரி இல்ல எனக்கு மாசம் மாசம் கட்டுறது அப்படியா, ரெண்டு மாசத்துக்கு சேர்த்து வச்சு ஒரு சுமையா கட்டுங்க போறோம் அப்படின்னார். எப்படி ஒன்னு ஒன்னா சொல்றதை பார்த்தோம்னா, இந்த சொந்தக்காரர்கிட்ட இவருக்கு பிரீத்தி அதிகமாயிருச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தினாலே இவர் என்ன பண்ணார், சரி எப்படி என்ன எப்படி பேசிட்டு இருக்கும் போது, நான் தான் இன்னும் ஒரு ரெண்டு நாள் தங்கியிருக்கேன் அப்படின்னாரு சொந்தக்காரர். உடனே அவர் சொன்னார், ரெண்டு நாள் என்ன தாரா, இது ரெண்டாத்து உங்க மாதிரி வச்சுக்கோங்க, நாலு நாள் தங்கிக்கோங்க அப்படின்னு விட்டார். இந்த பிரீத்தினாலே இவர் பட்டுன்னு இந்த பிரீத்தினாலே இது அவருடைய ஆங்கிறதையே மறந்து பட்டுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியாக இந்த பிரீத்தி உபகாரமாக பண்றது பிரித்துபகாரம்போது பெருமாளுக்கு எதை கொடுக்கலாம் பாக்குற ஆழ்வார் பரபரப்புல, எதை கொடுக்கலாம் இப்படிப்பட்ட உபகாரம் பண்ணதுக்கு எதை கொடுக்கலாம் பார்த்து, இப்படி பார்த்து அப்படி பார்த்து எதை கொடுக்கலாம் பார்த்து கடைசியில என்னைய கொடுத்துட்டேன் அப்படின்னு விட்டார். நான் இதெல்லாம் வேற எதை கொடுத்தாலும் சரியாகாது, அதிக என்னைய கொடுத்துட்டேன்னு விட்டார். ஆனா என்னைய கொடுத்துட்டேன்னு எப்படி சொல்ல முடியும், அடுத்து ஒரு கேள்வி வரும். அதனால இங்க ஆழ்வார் என்னைய கொடுத்துட்டார் அப்படிங்கறது சாஸ்திரார்த்த நிரூபணம் பண்ணி பண்ணதல்ல, இது ஒரு பிரீத்தியினாலே பண்ணி பண்ணது. ஆனால் பரசமர்ப்பத்திலே பண்ணும்போது சாஸ்திரார்த்த நிரூபணம் பண்ணி பண்றது, அதைத்தான் ஆள வந்தார் அந்த இடத்துல அழகாக சொல்லியிருக்கார் அப்படின்னு. ஏன்னா பரசமரம் இல்லாட்டா என்ன அவங்க கேட்டா சமர்ப்பணையே பண்ணக்கூடாதுன்னு ஆயிடும். ஏன்னா சாஸ்திரத்தை பார்த்துட்டோம், ஆத்மசமர்ப்பணையே பண்ணக்கூடாது. பண்றாரு அப்படின்னா அவன் அபகாரம் பண்றபடினால அது பண்ண வேண்டியதா இருக்கு, ஆத்மா அபகாரம் பண்றபடினால அதுவும் பண்ண வேண்டியதாக இருக்கு அப்படிங்கறதாக நமக்கு தெரியுது. அதனால பிள்ளான் அழகாக அறிகிறார், நிரவதிக பிரீத்தியாலே அறிவழி இன்று அழகாக கவனிக்கணும். ரொம்ப பிரீத்தியினாலே அறிவழிந்து இந்த ஆத்மா தன்னுடையதன்று என்று நிரூபிக்க மாட்டாராய். இந்த ஆத்மா நம்முடையது இல்லை, இது பகவானை சேர்ந்தது அப்படிங்கறது மறந்து போச்சு. ஏன்னா பிரீத்தினாலே அறிவேண்டபடினாலே அவன் தம்மோடு கலந்த இந்த பெருநல் உதவிக்கு கைமாறாக தம்முடைய ஆத்மாவை அவனுக்கு மீளா அடிமையாக கொடுத்து அப்படிங்கிற. அதனால நிரவதிக பிரீத்தினாலே அறிவழிந்து அப்படின்னு கொஞ்சம் இது வந்து அந்த மோக்ஷார்த்த சரணாகதியில கிடையாது. ரொம்ப அறிவு இழக்கிறதெல்லாம் கிடையாது, ரொம்ப அறிவோட இருந்து நல்ல அறிவோட சாஸ்திரம் படிச்சு நல்ல அறிவோட இருந்து ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இன்னும் அதுக்கு முன்னாடி இருந்த மகரிஷிகளும் எல்லாரும் சரணாகதி பண்ண கிரமத்திலே நம்ம சரணாகதி பண்ணணும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஏதோ நம்முடைய பகவானுடைய ஆத்மாவை நம்முடைய இதுவும் இத்தனை நினைச்சுட்டு இருந்தோமே, இது மகா அபகாரம் ஆயிட்டு இந்த ஆத்மா வந்துட்டு ஒப்படைச்சாகணுமே அப்படின்னு பதறி போய் இந்த ஆத்மா வந்துட்ட ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்கும் போது நான் என்னுடைய வஸ்துவை ஒப்படைக்கிறேன் அல்ல, அவனுடைய வஸ்துவை நான் அபகாரம் பண்ணிட்டேன் அதை ஒப்படைக்கிறேன் அப்படிங்கறத செய்யும்படியாக மவநாத எதஸ்தி யோஸ்தியகம் சகலம் தத்தி தவைவ மாதவா நியதஸ்வமிதி பிரபுத்ததீஹி அதுவா கிண்ணு சமர்ப்பியாமி. நான் உனக்கு என்ன சமர்ப்பிச்சுட்டேன், ஏதோ ஆத்மாவையை ஒப்படைச்சிட்டேன், இது எப்படி சமர்ப்பிக்க முடியும், உன்னுடையதானே இதை நான் ஒப்படைச்சதா எப்படி ஆக முடியும் அப்படிங்கிற எண்ணம் வேணும், அந்த எண்ணத்தோட சமர்ப்பிக்கணும் அப்படிங்கறது அங்கே அருளி செய்த பிரகாரம். இப்படியாக இந்த ரெண்டு சரணாகதிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ளவில்லையானால் இங்க நல்ல ஒரு குழப்பத்தினாலே சரணாகதி செய்யவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்துல போய் முடிஞ்சு போயிடும். அது சம்பிரதாய சித்தமாகாது. ஏன்னா ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் சரணாகதி செய்தவர்கள் அப்படிங்கறதா நம்ம சம்பிரதாயம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். அதனால அந்த சரணாகதியை காப்பாற்ற முடியாத அர்த்தத்தை பிள்ளானும் இங்கே பிள்ளானை பின்பற்றி சாக்ஷாத் சுவாமியும் அதே மாதிரி முன்னாடி நம்முடைய பரகால சுவாமியும் அருளி செய்த ரீதியிலே சுவாமி தேசியன் திருவுள்ளம் இருக்கக்கூடிய ரீதியை நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு. இதனுடைய திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகம் இருக்கு. இந்த தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகத்திலையும்
அந்த இந்த பாஸ்திரங்களுடைய சாரத்தை சொல்லும் போது சித்ராஸ்வாதானுபூதின் பிரியம் பிரகிருதிபிஹி தாஸ்ய சாரஸ்ய ஹேதும் ஸ்வாத்மன்யாசாரக கிருத்யம் பஜதமிருதரசம் பக்த சித்தைக போக்யம் சர்வாக்ஷ பிரீணநார்கம் சபதி பகுபலக்லே ஸ்நேஹ ஆஸ்வாத்ய சீலம் சப்யை சாத்யை சமேதம் நிரவிசத் அனகாசேஷ நிர்வேசமீசம். மூணாவது பாட்டில தாஸ்ய சாரஸ்ய ஹேதம் அப்படிங்கிற, அதாவது எம்பெருமானுக்கு அடிமை செய்யறதுலே ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கினவன் அர்த்தம். அறியா காலத்துள்ளே அடிமைக்கண் அன்பு செய்வித்து அப்படின்னு நமக்கு புரியாத காலத்திலே நமக்கு எம்பெருமான்கிட்ட கைங்கரிய ருச்சியை உண்டாக்கினவன் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தை சொன்னார். நாலாவது பாசுரத்திலே சுவாத்ம நியாசாரக கிருத்யம், எம்பெருமான் கிட்ட தன்னுடைய ஆத்மாவையும் சமர்ப்பிக்கும்படியாக அவன் இருக்கக்கூடிய ஒரு மகோபகாரம். என்ன சமர்ப்பிக்கலாம், பெருமாள் பண்ண உபகாரத்துக்கு என்ன சமர்ப்பிக்கலாம்னா வெளியில எதை சமர்ப்பிச்சாலும் சரியாகாது, தன்னையே தந்து விட்டேன் அப்படின்னு ஆத்மாவே சமர்ப்பிக்க முடியாத ஒரு மகோபகாரத்தை பண்ணவன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல தெரியும். இந்த பாட்டினுடைய சார்மாக சொல்ற சுவாத்மன்யாசாரக கிருத்யம், அப்படிப்பட்ட மகோபகாரம் பண்ணவன் அப்படின்னு இங்கே அழகா கவனிக்கணும். சுவாமி தேசியன் எப்படி கொண்டு போறாருங்கிறத கவனிக்கணும். இத ஆத்மசமர்ப்பணம் பண்ணார் அப்படின்னும் இல்ல பண்ணிட்டு வந்து அவர் வந்து ஐயோ இது பண்ணேனே நினைச்சிருந்தார் அப்படின்னும் அதெல்லாம் எதுவும் இல்லாம சுவாத்மன் ஞாசாரக கிருத்தியம். ஏன்னா எம்பெருமானுடைய ஒரு உபகாரத்தை சொல்ல வந்ததுதான் இந்த பிரகரணம் மொத்தமுமே, அப்படிதானே நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கோம். எம்பெருமான் பண்ண உபகாரம் என்னன்னு கேட்டானா, அதுக்கு பிரித்தி உபகாரமாக ஆத்மாவையே நியாசம் பண்ணணும், தன்னுடைய ஆத்மாவையே கொடுக்கணும், தன்னையே கொடுக்கணும், அந்த அளவு ஒரு பிரத்யுபகாரத்தை எம்பெருமான் வழி நமக்கு செய்திருக்கிறான் அப்படிங்கறத சொல்றதுல இந்த பாட்டினுடைய நோக்கு. ஆனால் அப்படி செய்யும்போது அது ஒரு சாஸ்திரார்த்தத்தையும் இங்கே ஆழ்வார் வழி செய்கிறார் அப்படிங்கறதுதான் இதுல விசேஷம். இப்படியாக இங்கே எம்பெருமான் செய்த பிரத்யுபகாரத்தையே இந்த மாதிரி ரீதியிலே விசேஷித்து சொன்னார் இந்த பாசுரத்திலே என்று முடிகிறது. ஆழ்வார் எம்பெருமானார் சீரார்தோப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்